Corona பரவரை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் கட்டுப்பாடுகள் அவலுக்கு வந்திருக்கும் நிலையில் பொழுதுபோக்கு இடங்களில் மக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவலை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் தன்னலவன். தன்னலவன், கோவையில நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் வந்து ஒமிக்ரான் பாதிப்பு வந்து 118 உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் வரும் 10ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா கூடுதல் கட்டுப்பாடுகளை வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்று முதலே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் அதே போல் திரையரங்குகள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் வந்து இன்றைய தினம் புத்தாண்டு தினம் என்பதால் அதாவது இப்போ பொழுதுபோக்கு இடங்களில் வந்து அதிக அளவு மக்கள் கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பொழுதுபோக்கு இடங்களில் வந்து அதாவது கட்டுப்பாடுகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய அந்த வாவுசி பூங்காவில் கூட பார்த்தீங்கன்னா இன்று காலை முதலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பொதுமக்கள் வந்து இங்கே வந்தவனமாக இருக்கிறாங்க. முன்னதாகவே அதாவது இந்த பூங்கா நிர்வாகமானது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் உள்ளே வரும்போது கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும், அதே போல் இங்கு வரக்கூடிய அனைவருமே வந்து கிருமி நாசினிகள் வழங்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் ஒரே இடத்தில் நீண்ட நேரமாக நிற்பதற்கு வந்து அனுமதி கிடையாது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதாவது இந்த முகக்கவசம் அணியாமல் வருவதையும் கண்டறிஞ்சு உடனடியாக முகக்கவசம் அணிய அறிவுறுத்துறாங்க. அதே போல் முகக்கவசம் இல்லாமல் வருவர்களை வந்து உடனடியாக பூங்காவிலிருந்து வெளியேறவும் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து புத்தாண்டு தினம் என்பதால் வந்து திரையரங்கு மற்றும் இந்த வாவுசி பூங்கா மேலும் கோவை குற்றாலம் உள்ளிட்ட அந்த சுற்றுலா தலங்களுக்கு வந்து பொதுமக்கள் வருவதற்கான அதிக அளவு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால மாவட்ட வருவாய் அதிகாரிகள் அதே போல் மாநகராட்சி ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் அதே போல் அவர்களுடன் சேர்ந்து காவல்துறையினரும் வந்து இந்த கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிக அளவு பொதுமக்கள் கூடாமல் இருக்கும் வண்ணம் வந்து கட்டுப்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் இப்போ பேருந்துகள்லையும் பார்த்திங்கன்னா அந்த இருக்கைகளுக்கு தகுந்த அளவே வந்து பயணிகள் வர இங்கே வந்து பயணிகளுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. மேலும் இங்கே அதாவது பொதுமக்கள் அதிக அளவு கூடாமல் இருக்கும் வண்ணம் வந்து கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாவுசி பூங்காவின் இயக்குனராக இருக்கக்கூடிய மருத்துவர் செந்தில்நாதன் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் சார் போட்டிருக்கு, வர்ற இந்த சுற்றுலா பயணிகள் என்னென்ன அறிவுறுத்தணும்? ஏற்கனவே நேற்று வரையிலும் வந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்து நாங்கள் மாஸ்கெல்லாம் வந்து அணிந்து தான் உள்ளே வரணும் அப்படிலாம் நாங்கள் வந்து வலியுறுத்தி வந்தோம். மேலும் தமிழக அரசு வந்து நேற்று அறிவித்த பிரகாரம் வந்து மாஸ்க் அணிந்து கொள்ள மட்டுமே தான் உள்ளே வந்து வர்றதுக்கான அனுமதி நாங்கள் வந்து கொடுக்குறோம். மாஸ்க் அணியறவர்களை வந்து அப்பயே வந்து மாஸ்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்றோம். மேலும் வந்து இங்கே கிருமி நாசினி வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்துவாரு அங்காங்க இடங்கள்லாம் வந்து வச்சுருக்குறோம். மேலும் வந்து ஒரே இடத்துல வந்து அமர்றதுக்கான வந்து ஒரு வாய்ப்பும் நாங்கள் வந்து கொடுப்பதில்லை. மேலும் வந்து அதிக நேரம் வந்து நின்று கூட்டமாக பேசுவதற்கும் நாங்கள் வந்து அந்த அனுமதியை வந்து அளிக்கிறதில்லை. மேலும் வந்து அந்த சமூக இடைவெளியானது வந்து கடைபிடிப்புக்கான வகையில் வந்து இங்கே இருக்கிற பணியாளர்களை வைத்து வந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம். சார், இப்போ இன்றைய தினம் புத்தாண்டுன்றனால எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது எந்த நேரங்களில் வருவாங்க? இப்போ புத்தாண்டு பொறுத்தளவு இங்கே கோயம்புத்தூரில் கோயிலுக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மதிய நேரத்துக்கு மேலே தான் வந்து பார்வையாளர்கள் அதிக கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்றவாறு வந்து இங்கே தக்க நடவடிக்கையானதை வந்து மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கட்டுப்பாடு பணிகளை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஊழியர்கள் சார் இங்கே பணியில் இருப்பாங்க? இங்கே பொறுத்தளவு வந்து இங்கே 5க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வந்து மாலை வரையிலும் வந்து கண்காணிப்பு வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. முன்னே சொன்ன மாதிரி வந்து மாஸ்க் அணியாமலும் வந்து கூட்டமாக வந்து கூடுவதும் அதே போல் வந்து அதிக நீண்ட நேரம் உட்காருவது இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்து இங்கே பணியாளர்களை வந்து அவர்களை வற்புறுத்தி அதவாறு செய்யாத வகையில் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்த இருப்பது பண்ணியிருக்கிறோங்க. அது இன்று முதல் இந்த கூடுதல் கட்டுப்பாடுகள் அமலான நிலையில் பொதுமக்கள் அதிக அளவு கூடாத வகையில் வந்து இங்கே வந்து இப்போ அனைத்து துறையினரும் வந்து இங்கே இப்போ அந்த கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அது அதே போல் இன்றைய தினம் புத்தாண்டு தினம் என்பதால் வந்து வாவுசி பூங்காவிற்கு பார்த்திங்கன்னா மதியத்திற்கு மேலே அதிக அளவு பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வந்து வெளியே அதாவது அந்த பூங்காவுக்கு வெளியே வந்து 2 ஊழியர்களை போட்டு அதாவது முகக்கவசம் அணியாமல் வருவர்களை வந்து அங்கேயே தடுத்து நிறுத்துகிறாங்க. மேலும் அதிக அளவு பொதுமக்கள் உள்ளே ஒரே நேரத்தில் கூடாமல் இருக்கும் வகையிலும் இங்கே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி தன்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.